மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர். ஜீவன் கேர் சென்டர், தொடர்புக்கு 9025912345. சூப்பரா இருக்கு. கீர்த்தி சுரேஷும் ஜெயம் ரவிக்கும் நாலு நடிப்பு. ஜெயம் ரவி பார்த்தா இது டிஃப்ரெண்டாக இருக்கு. அதாவது ரொமான்ஸா இப்போ ரொமான்டிக்காக நடிச்சுட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அடிச்சிருக்காரு. ஆக்ஷன் எல்லாமே கொஞ்சம் கலந்து, அதாவது ஆக்ஷன்னா ஃபுல்லாக ஃபைட் அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்டாக படம் போர் அடிக்காமல் கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாகவே கொண்டு போயிருக்காங்க. நல்லா காமெடி ஆ எப்பயும் உள்ள யோகி பாபு காமெடி சூப்பராக இருந்துச்சு. படத்தில் மேக்கிங் நல்லா இருந்துச்சு. அதாவது செய்யாதவங்க உள்ள பிடிச்சி போறாங்களா, அது என்னென்ன காரணம் யார் யாருன்னு கண்டுபிடிக்க மாதிரி கதை, அவ்வளோதான். யாரால இது நடக்குது அப்படின்னு. படமே சூப்பராக இருந்துச்சு. பிரிச்செல்லாம் பார்க்க முடியல, நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வரையும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். எப்படி நடிச்சிருக்கா அந்த அகிலன்? அந்த இறைவன் ரெண்டு படத்துக்கு அப்புறம் நல்ல படமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆளாக செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போயிருந்துச்சு. ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான். ரிவெஞ்ச் ஸ்டோரி வந்து ஒய்ஃபை பண்ணவங்க வந்து என்ன பண்ணி கொஞ்சம் எடுத்து கொண்டான்ற கொஞ்சம் சுவாசியமாக சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு படம். மியூசிக்கில் எப்படி இருக்கு? மியூசிக் ஜி பிராஸ் எதிர்பார்த்துல உள்ள நல்லா இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு. கேஸ்ட்டு அதை வச்சுட்டு நடக்க கொலைகளுக்கு வந்து யாரும் பலியாக ஏறக்கூடாது. அது பலியாக ரிவெஞ்ச் ஸ்டோரி அவ்வளோதான். அது ரிவர்ஸ் ஸ்டோரியை என்ன நல்லா சொல்லணும்னு சொல்லி கேட்டார். புது டேரக்டர் நினைக்கிறேன், நல்லா இருந்துச்சு படம். சிறைக்குள்ளே இருக்கிற கதைகளை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருக்காங்க. இல்லை நான் அதாவது நம்ம தப்பு செஞ்சுருக்கோம், பட் ஆனால் தப்பு செஞ்சதை மறைச்சி கொண்டு வர மாதிரி காட்டியிருக்காங்க. இனிமேல் ஜெயரமிக்கு ஒரு சூப்பர் வியூவாக இருக்குது படம். படம் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்குது. படத்தில் மேக்கிங் எந்த அளவுக்கு? மேக்கிங் சூப்பராக இருக்குது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. ஹீரோயின் நடிப்பு? ஹீரோயின் நடிப்பு தான் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோயின் இப்போ வந்து கடைசின் வரைக்கும் அவங்க ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கு கதை. காமெடி எந்த அளவுக்கு? காமெடி யோகி பாபு கலக்கிட்டாப்புல, யோகி பாபு நல்லா இருந்துச்சு. மெயினாக வந்து சிறைக்குள்ளே இருக்கிற எவ்வளோ வழிகள் இருக்கோ அந்த வழிகள் படமே வெளியெடுத்து காட்டுறது தான் கதையோட சுருக்கமே. சாங்ஸு போனதே தெரியல, பட் ஆனால் உண்மையிலே ஒரு சீட்டு நுனியில் உட்காந்து பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஒவ்வொரு கிளைமேக்ஸும் கௌரவக்குள்ளே டச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதில் வந்து அப்பா மக சென்டிமெண்ட்டு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. விஜய் ரவி நல்லா பண்ணியிருக்காங்க, கீர்த்தி சுரேஷ் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து மேக்கிங் நல்லா இருக்கு சார். எல்லா ஆங்கிலும் நல்லாவே இருக்குது. கடைசி வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் கூட போர் அடிக்காமல் ஒவ்வொரு சீனும் பார்க்குற மாதிரியே பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு மக சென்டிமெண்ட்டு, டாடி மக சென்டிமெண்டாக ஒரு பாட்டு இருக்குது, அது கேட்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. அவங்களும் யோகி பாபு நல்லா பிச்சு உதறி இருக்காரு. படம் ஓவரால சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. படம் வந்து நல்லா த்ரில்லிங்காக போகுது, நல்லா இருக்கு. கரெக்டாக இருக்கு. எப்படி இருக்கு படம் பார்க்கலாம்? ஓகே, சஸ்பென்ஸ் தானே. ஆ நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. கொஞ்சம் அண்ணா இல்லை, கொஞ்சம் லென்த்துண்ணா படம், கொஞ்சம் ட்ரிம் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ஓகே தான். படத்தில் மேக்கிங் எந்தளவுக்கு? மேக்கிங் பரவாயில்லண்ணா, அதை லேகிங் கொஞ்சம் லேக் இருக்குண்ணா. கொஞ்சம் பெரிய படம் மாதிரி இருக்குது, கொஞ்சம் டியூரேஷன் கம்மி பண்ணியிருக்கலாம். ஆ பாப்பா நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. போலீஸ் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம்ண்ணா, ரொம்ப மோசமாக சொல்லுங்க. சூப்பரா இருக்கு சார் மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர். ஜீவன் கேர் சென்டர், தொடர்புக்கு 9025912345.